ஹாய் எவ்ரிவன், நான் ரஞ்சித். இந்த லாக்டவுனில் பல பிரச்சனை போகுது. அதில் முக்கியமாக ஜஸ்டிஸ் வேணும் நம்மளும் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஜஸ்டிஸ் வந்தப்போ தான் கிடையாது. ஃபீனிக்ஸன் ஜெயராஜ் சொன்னோம், அப்புறம் ஜெயப்ரியா வந்தாங்க, சசிகலா வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நியூ இயர்க்கில் ஜார்ஜ் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போராடிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நியூஸ். இது என்ன அப்படின்னா, சுதிக்ஷா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு யூடிசிங் கேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாக்டவுனில் வேறு சில பிரச்சனையும் போகுது. அது என்னென்னா, இஏஏ பிரச்சனை போகுது, அப்புறம் எஜுகேஷனல் பாலிசி அப்படிங்கிற சில பிரச்சனையும் போகுது. அது தாண்டியும் சில சோசியல் பிரச்சனைன்னு சொல்லலாம், சில பாலிட்டிக்ஸ், சில சோசியல் பிரச்சனை, இந்த மீடியா சைட் இருக்க பிரச்சனையும் சொல்லலாம். இந்த மீடியா சைட் பிரச்சனை என்னென்னா, ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வனிதாக்கா பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு வாரம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதமாகவே அதே தான் ட்ரோல் பண்ணி போட்டுருந்தாங்க அவங்க கல்யாண பிரச்சனையை பற்றி. ஆனால் அது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை, அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, இதை போய் ஷேர் பண்ணுமான்னு. ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை வந்து பரப்புறதுக்குன்னே இருப்பாங்க சில பேர், சில பேர் வந்து இதை ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மன இதிலேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த இதில் வந்து கடந்த ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கிறது நெப்பாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நெப்பாட்டிசம் அண்ட் மேல் சாவனிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் இன் த காலிவுட். அவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்டே சொல்லிடுறேன், நீங்களே சொல்லுங்கள் அவங்க கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. நெப்பாட்டிசம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் பணக்காரன், நான் பெரிய ஆள் அப்படின்னா என்னோட பதவி ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்து தகுதியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பண்ணுறது தான் வந்து நெப்பாட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பாலிவுட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிளம்பி, அங்கே வந்து அது ஒரு பெரிய பொருட்களமே போயிட்டு இருக்கு பாலிவுட்ல. பட் இங்கே வந்து கோலிவுட்ல நம்ம சைடு வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்களும் நெப்பாட்டிசம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சூர்யா, விஜய் சார், ஜோதிகா மேம், அப்புறம் சங்கீதா, அவங்க விஜய் சாரோட ஒய்ஃபு, அப்புறம் விஜய் சாரோட பையன், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. விஜய் சார் பையன் வந்து எதுவுமே பண்ணல, பட் ஆனால் கன்னடாவில் போய் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது எது உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 20 வயசு பையன் வந்து, அவன் வந்து என்னென்னா, அவன் படிக்க தான் போயிருக்கான். பட் ஆனால் அந்த பையன் வந்து இந்த சினிமா ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து படிக்க தான் போயிருக்கான் கனடாவுக்கு. பட் இருந்தாலும் இந்த கொரோனா லாக்டவுனில் வீட்டுக்கு வந்துட்டாப்பில். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு தப்பான நியூஸ். ஆனால் அதுக்கும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய கண்டனம் வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க சினி சைடு வந்து. உண்மையிலேயே இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது அவசியம் தான். ஒரே ஒரு விஷயம், அந்த பொம்பளை பேசுற அத்தனை சொல்லுக்கும் பதில் சொல்ல அதை விட ஸ்ட்ராங்காகவும் அதை விட கேவலமாம எங்க வாயில வார்த்தை இருக்கு. ஆனா இவங்களும் அவங்க பேசுறத விடவே மாட்டேங்கிறாங்க, எதுக்குனே தெரியல. சரி, இவ்வளவு பிரச்சனை நாட்டுல போதுங்களே, ஆனா இதெல்லாம் ஏன் வந்து வெளியே சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல. இவங்க யாரு அப்படிங்கறது எனக்கே தெரியாது. பட் இருந்தாலும் ட்விட்டர்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவங்க நேம் வந்து சென்ட்ரா அப்படியே ஓடுது. அதான் சரி, யாரா இவங்க அப்படி சொல்லி பார்க்கும்போதுதான் இவ்வளவு நியூஸ் வந்து கிடைக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்ன ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா, சுதிக்ஷா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள், வெறி வந்து ரொம்ப பிரைட் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க வந்து 12th 2018 பேஜில் வந்து நிறைய சிபிஎஸ்சி படித்து அவங்க வந்து டாப்பருன்னு சொல்லி சொல்லலாம். 98% மார்க் வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பா வந்து ரொம்ப ஏழை தான் போல, டீ ஸ்டால் தான் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த 12th முடிச்சதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு யூஎஸில், பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. 4 கோடிங்க, 1 கோடி 2 கோடி இல்லை, 4 கோடி கிடச்சிருக்கு. இவங்க வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு இந்த லாக்டவுனால திருப்பி வந்துட்டாங்க. சரி, August 20th திருப்பி நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இவங்க எந்த ஊர்னா உத்தரப்பிரதேசில், வெஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அங்கே இருக்கிறவங்க தான் இவங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள், அப்புறம் அவங்களுடைய கிராண்ட் மதர், அவங்களாம் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய பிரதரும் வந்து ஸ்கூட்டியில் போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹைவேல என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வந்து அவங்கள யூடிஸ் பண்ணியிருக்காங்க. யூடிஸ்னால் போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து பிடிச்சி மடக்கி இது பண்ணலாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது அவங்களும் ஸ்கூட்டியை பிரேக் அடிச்சிருக்காங்க. அவங்க பிரதர் வந்து நெகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தட்டி கீழே விழுந்துட்டாரு. ரெண்டு பேரும் கீழே வந்துட்டாங்க, அதில் வந்து இவங்க ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் பொண்ணு வந்து தப்பு பண்ணல, பட் இருந்தாலும் வந்து அதுக்கு தப்பு பண்ணாதுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு டீக்கடை தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனையை வந்து நிறையா பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஹியூமானிட்டி வந்து லாஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படியும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் இந்த ஒரு கண்ட்ரியில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயும் வந்து நம்ம நாட்டில் வந்து சைல்டு அப்யூஸு இந்த இதெல்லாம் எப்போ ஒழியுமோ அப்போ தான் அங்கே நாட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு வேணும். ஆனால் நம்மளும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு போராடிக்கு தான் இருக்கும். எத்தனை ஜஸ்டிஸ் ஆனாலும் இன்றைக்கி வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகுது, பட் நாளைக்கு அந்த ஹேஷ்டேக் வந்து மறைஞ்சிரும். இந்த மாதிரி தான் நம்ம போகுது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக வேணும்.
இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறோன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பற்றி இப்போ நான் சொன்னேன்ல, அவங்களுக்குலாம் வந்து வாய் திறந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்கோம் ஹேஷ்டாக் வந்து, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படிலாம் கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு லஞ்சம் இல்லை இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேணும் இல்லை சைல்டு அப்யூஸு இது இஏஏ பிரச்சனை இல்லை எஜுகேஷனல் பாலிசி பிரச்சனை இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குங்க நம்ம நாட்டில். ஆனால் அதை பற்றிலாம் வாய் திறக்கிறதே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான இருக்கிற சில விஷயங்களை பற்றி பேசிட்டு அதை பெருசாக்கிடுறோம் மீடியா சைடு. இதுதான் வந்து எல்லா ட்ரோல் சேனலும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரோல் சேனல் என்ன பண்ணுறாங்க, இதே வந்து வீடியோவாகவே ஒரு வாரமாக இதே வீடியோவே போட்டிருக்காங்க நிறைய ட்ரோல் சேனலில். அது கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ அதை போட்டு பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணணும், அவங்க சேனல் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காகவும். பட் இருந்தாலும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணாதீங்க. நாட்டில் நடக்கிற பல பிரச்சனை இருக்குது, இதை தவிர்த்து மற்ற பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோவில் முடிக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் வந்து இந்த இஏ பிரச்சனைக்கு வந்து நீங்கள் எதுவும் மெயில் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் இன்றைக்கி மெயில் பண்ணுங்கள். August 11 வந்து இன்றைக்கி தான் கடைசி தேதி, யாரும் மெயில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம். பட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சரியாக இது பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. சூர்யா ஆக்டர் வந்து சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து செலவிடுங்க டயத்தை, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செலவிடாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் ஃபேன்ஸும் நிறையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து. பட் இருந்தாலும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நானும் சொல்ல வரேன். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீ வந்து இதை பேசுகிற, நீயும் பேசக்கூடாதானே இதை பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் வந்து இது வந்து ஒரு அவேர் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன். நீங்களும் வந்து இதை பற்றி வந்து பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நாட்டில் நடக்கிற பல பிரச்சனை இருக்குது, அதுக்கு போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். நாட்டில் நடக்கிற முதல் பிரச்சனையே இந்த ஜஸ்டிஸு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நியூஸ் வந்து இந்த வருஷமே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வருஷமே இன்னும் முடியல, 6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இந்த மார்ச்லேருந்து இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இந்த ஜஸ்டிஸ் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லி அது ஒரு போராடுறோம், அப்புறம் வந்து ராமர் அந்த கோயில் கட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு போராடுறோம், அப்புறம் இஏஏ பற்றி அது பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயத்துக்கு வந்து எல்லோரும் பேசுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்புறம் ஜாதி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பேசுங்க. இந்த மாதிரி மீடியா சைடு இருக்காங்களே அவங்களாம் வந்து டிஆர்பி ரேட் வந்து உயர்த்துறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும், அண்ட் மக்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா வந்து ஒரு வாரமாதத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வரேன். நீங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனை பல பிரச்சனைக்கு வந்து சொல்லுங்கள், பட் இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் மூலியமாக சொல்ல வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இல்லை நெப்பாட்டிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஏஏ பற்றி என்ன நினைக்கிறேன், நாட்டில் பல பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டேக் நைட் வித் மீ அட் ஆர்ஜே. டேக் கேர், பாய். आज मैं सोच रही हूँ कि काश मेरे शादी उस पारवे से हो गए हो। ओ हिंदी क्लास எடுக்கறீங்களா நீங்க? சொல்லவே இல்ல. Any harassing or bad or abusive cuss words against them. ஓ நீங்க தான் மீராவா? அப்பதான் எனக்கே தெரியும். சூர்யா would have got very insecure for sure because acting க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு டயலாக் சீனை முடிச்சுவே ஐயோ அவருக்கு ஆக்டிங் சுத்தமா வராது. நான் சூர்யா பத்தி சொன்னாங்க பெருசா 30 ஷாட் 20 ஷாட் போறாருனே, இந்த அம்மா எத்தனை ஷாட் போவாங்களா, ஒரே ஷாட்ல முடிப்பாங்களாமே, முடிச்சு காட்ட சொல்லுங்க எங்க அவங்கள ஆக்டிங் ஸ்பெல்லிங் அதான் சொல்றல ஸ்பெல்லிங் தெரியாதுதான் வந்து ஒருத்தர் நீ நடத்துறீ ஸ்பெல்லிங் நாங்க வந்து கத்துக்கிறோம். அவ எங்க இருந்தா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல வந்ததுனால தான் அந்த சூர்யா நான் ஊருக்கே தெரியும். ஏ ஃபிலிம் மாடலுக்கு எங்க எங்க ஆக்டிங் பத்தி தெரியும் அவங்களை பத்தி நான் கமெண்ட் சொல்லி ஆகணும். விஜயோட வைஃப் பத்தி பேசினப்ப எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டீங்க, இதே கோவம் தான் எனக்கும் இருந்து பிரிய லேடி மாதிரி உட்காந்து பேசுற நீ. அண்ட் விஜய் இப்ப புதுசா ரவுடிசம் பண்றதும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா. டேய் எச்சிக்கல நாய் அவளதான் நீ தெரிஞ்சுக்கோ கீச்சிரும் அப்படியே. ஒரு உமன ஹராஸ் பண்றது மூலியமா. ஹலோ வணக்கம், என் பேரு விசேஷ்பா. இப்ப நான் யார பத்தி பேச போறேன்னா, தளபதி விஜய் சார் தப்பு தப்பா பேசுன நீரமிச்சு நீரமிச்சு உங்களுக்கு என்ன பைத்தியமான விஜய் சாரை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? நீங்க பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாருன்னு தெரியும். நான் அங்க தொட்டு இங்க தொட்டு ஜோமைக்கில தொட்டு விஜய் சார் மேலே கை வைக்க பாக்குறீங்களே. இப்போ விஜய் சார் உங்களுக்கு வரலன்னு சொன்னீங்க, ஏதோ உங்களவுல முடிங்க. விஜய் சார மரியாதை கொடுத்து பேசுவோம். என்ன பத்தியும் என்னோட ஃபேமிலி பத்தி பேசும்போது அந்த வலி எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். என்ன பைத்தியம் ஆயிட்டுள்ள இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட போனும், நடிகர் சங்கம் கிட்ட வந்து இத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. மோஸ்ட் வெல்கம். பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாது போட்டு வீடியோ எதுக்கு போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு கம்மனு தான் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த மாதிரி மோரல் போலீசிங் கலாச்சார காவலர்கள் கேங் நீங்கன்னா
உங்களோட விஜயோட சர்க்கார் போஸ்டர் சிகரெட்டோட ரிலீஸ் ஆனப்ப பாமக அதை எதிர்த்து பேசினப்ப நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மெர்சல் மெர்சல் ஆடியோ லஞ்சில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தளபதியோட ஃபேன் எப்படி அப்படின்னு. இப்போவும் தளபதியோட ஃபேன்ஸ் வந்து கேர்ள்ஸை தங்கச்சி மாதிரி தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து தளபதியை பற்றி தப்பாக பேசுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த தேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிக்க. பயந்துட்டு பொட்டை மாதிரி வீட்டில் இருக்காங்க. நாட் லைக் தட், யூ நாட் சப்போஸ் டு யூஸ் தட் வேர்ட். இந்த மாதிரிலாம் வந்து நீ பேசாத. ஆனால் சினிமாங்கிற வாழ்க்கை நீ மறந்து உனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தளபதி ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணிட்ட, சூர்யாவோட ஃபேன்ஸோ சூர்யாவோட ஃபேமிலியை பற்றி நீ பேசிட்ட. இப்போவும் சொல்கிறேன், வாயும் எல்லாத்தையும் மூடிட்டு சைலண்ட்டாக உன்னோட டியூட்டி என்னவோ அதை கரெக்டாக பார்த்துட்டுரு. தேவையில்லாமல் தளபதியோட ஃபேன்ஸை தப்பாக பேசுகிறது, தளபதி பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சிக்கக்கூடாது, சரியா? திஸ் இஸ் அ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஃபார் யூ. விஜயோட பொண்டாட்டி சங்கீதாவை தேனும், சூர்யாவோட பொண்டாட்டி ஜோதிகாவை பச்சை தேனும் நான் சொல்வேன். விஜய் சார் பத்தி பேசிருக்கீங்க மீரா, தட் இஸ் அ நெப்போட்டிசம் ப்ராடக்ட். லெட் மீ டெல் யூ சம்திங், எஸ்எஸ்சி சார்னால அவங்களுக்கு சினிமால என்ட்ரி ஈஸியா கிடைச்சிருக்கலாம், பட் இட் டுக் ஹிம் 5 லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள் டு டேஸ்ட் தி ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் சினிமா. முதல் படத்திலேயே இவங்க எல்லாம் ஒரு ஆக்டரா இவங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் பிரஸ்ல நெகட்டிவா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே கண்டுக்காம தொடர்ந்து படங்கள் பண்ணி ஹி ஒன் people's hearts by his sheer hard work and talent. ஒன்னு சேருங்க, எனக்கு எதிராக கண்டனம் தெரிவிங்க, ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம் எல்லாரும் ஒன்னு கூடுங்க, ஆக்ஷன்ஸ் எடுங்க. உண்மையிலேயே இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது அவசியம் தான். ஒரே ஒரு விஷயம், அந்த பொம்பளை பேசுற அத்தனை சொல்லுக்கும் பதில் சொல்ல அதை விட ஸ்ட்ராங்காவும் அதை விட கேவலமாவும் எங்க வாயில வார்த்தை இருக்கு. தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும்.